வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது B55 மதிய நேர பிரதான செய்தியோடு. பொறுப்புடனும் பொது நலனுடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் நான்காவது அமர்வு ஆரம்பம். நாட்டை பிரிக்கும் எவ்வித திட்டமும் இல்லை என கொள்கை பிரகடன உரையில் ஜனாதிபதி அறிவிப்பு. கணக்கு இலக்கம் பிழையானதால் விவசாயிகளுக்கு அனுப்பிய பணம் மீள திணைக்களத்துக்கு. பசுமை பொருளாதாரத்துக்கென இலங்கை உலக ஒப்பந்தத்தில் கைச்சாத்து. துருக்கி பூகம்பத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 8000 அண்மித்தது. காலநிலை மாற்றம் தொடர்பாக கண்டறிதல் மற்றும் பசுமை பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு புதிய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இலங்கை அரசாங்கம் மற்றும் உலக பசுமை மேம்பாட்டு நிறுவனம் ஆகியன இவ்வொப்பந்தத்தில் கைச்சாத்திட்டன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் உலக பசுமை அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளர் பான்கின் முன் ஆகியோர் முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இலங்கை அரசாங்கம் சார்பில் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் கலாநிதி அனில் ஜயசிங்கே மற்றும் உலக பசுமை மேம்பாட்டு நிறுவன பணிப்பாளர் நாயகம் பிராங்க் ரிஷ்பமான் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். நாட்டுக்குள் பசுமை மேம்பாட்டின் ஆரம்பத்தை மிக ஆரோக்கியமானதாக திட்டமிடல் மற்றும் முன்னெடுப்பதற்கு இந்த ஒப்பந்தம் வழி அமைக்கின்றது. இலங்கை 2019 உலக பசுமை மேம்பாட்டு நிறுவனத்தின் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டது. 2022 அக்டோபர் மாதம் இலங்கை இந்நிறுவனத்தின் உபத்தலைவர் பதவியை பெற்றுக் கொண்டது. உலக பசுமை மேம்பாட்டு நிறுவனம் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் மற்றும் மீண்டெழுந்து வரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளுக்கு நிலையான அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்க அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது. விவசாயிகளின் கணக்கிலக்கங்களை பிழையாக வழங்கியமே நான். விவசாயிகளுக்கு அனுப்பப்பட்ட 1300 மில்லியன் ரூபாய் மீள கிடைத்துள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவிக்கின்றது. இம்முறை பெரும்போகத்தின் போது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியின் கீழ் மேல் அறவிடப்படாத நிதியாக ஹெக்டேருக்கு 10,000 ரூபாய் மற்றும் 2 ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் வீதம், 12 லட்சம் குடும்பங்களுக்கு 8 பில்லியன் ரூபாவை பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. குறித்த நிதியினை விவசாயிகளின் கணக்குகளுக்கு வைப்பிலிடுவதற்கு முன்னர் விவசாய அபிவிருத்தி மத்திய நிலையம் குறித்த கணக்கிலக்கங்கள் சரியானதா என்பதை சரிபார்க்க வேண்டும் என விவசாய அமைச்சர் மற்றும் விவசாய அபிவிருத்தி திணைக்களம் ஆகியன விவசாயிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தன. எனினும் சில விவசாயிகள் அச்சேற்ப சரியாக மேற்கொள்ளவில்லை என விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவிக்கின்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கிய 8 பில்லியன் ரூபாய்களில் 6.5 பில்லியன் ரூபாய் தற்போது வரை கணக்குகளுக்கு வைப்பிலிடப்பட்டுள்ளன. எஞ்சிய தொகையினை வைப்பிலிடும் நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருவதாக விவசாய அமைச்சர் தெரிவிக்கின்றது. விவசாய அமைப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களுக்கும் அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. வைத்தியர்கள், நீர் விநியோகம், மின்சாரம், எரிபொருள், வங்கி, துறைமுகம் உள்ளிட்ட பல துறைகளின் தொழிற்சங்கங்கள் இன்றைய தினம் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளன. புதிய வரிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வரிக் கொள்கையை உடன் திருத்துமாறும் அது குறித்து அரசு வழங்கும் பதிலை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெறும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய வரிக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு வைத்தியசாலைகளின் வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்கள் இன்றைய தினம் பணி புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ளனர். இதனால் நோயாளர்கள் கடும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இன்று இடம்பெறும் சுகாதார தொழிற்சங்க நடவடிக்கை வெற்றியளித்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஊடக சந்திப்பில் தெரிவித்தது. இதேபோலே அத்தியாவசிய துறைகள் சார்ந்த தொழிற்சங்கங்கள் பலவும் இன்று மதியம் 12 மணி முதல் தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக பொதுஜன முற்போக்கு ஊழியர் சங்கம் தெரிவிக்கின்றது. பதின்மூன்றாவது திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 4 கூடங்களைச் சேர்ந்த தேரர்கள் எதிர்ப்பு ஊர்வலம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளனர். எதிர்ப்பு பேரணி கோட்டை பரக்கும்பா பிரிவினாவுக்கு அருகில் ஆரம்பமானது. மகாநாயக்க தேரர்களின் கையொப்பத்துடன் மகஜர் ஒன்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட உள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் இணைந்துள்ள தேரர்கள் தெரிவிக்கின்றனர். ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் நான்காவது அமர்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஆரம்பமானது.
ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் மூன்றாவது அமர்வு கடந்த 27 தேதி நள்ளிரவு முதல் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது. இலங்கை அரசியலமைப்பின் 71 சரத்தின் கீழ் ஜனாதிபதிக்குள்ள அதிகாரங்களுக்கு அமைய இவ்வாறு நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் 4வது சபை அமர்வை ஆரம்பித்து வைப்பதற்கென பாராளுமன்றத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சபாநாயகர் மஹிந்த யாப்பாபே வர்த்தன வரவேற்றார். දමික දසනායක ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුවේ මහලේකම්තුමා ඇතුළු පිරිස දැන් එතුමන් පිළිගනු ලැබුවා. படைக்கல சேவிதர் பிரதி படைக்கல சேவிதர் ஆகியோர் ஜனாதிபதியை பாராளுமன்றத்திற்குள் அழைத்துச் சென்றனர். இதன் போது நாவல ஜனாதிபதி மகளிர் வித்யாலய மாணவிகள் ஜெயமங்கள கீதம் இசைத்தனர். அதன் பின்னர் சம்பிரதாயபூர்வமாக ஜனாதிபதி பாராளுமன்றத்தின் உடைமாற்று அறைக்கு சென்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 9வது பாராளுமன்றத்தின் 4வது அமர்வை ஆரம்பித்து வைத்து அரசின் கொள்கை பிரகடனத்தை முன்வைத்தார். பசுகே ஆயவாய் லேகன இதிர்பத் கர்ண அவஸ்தாவே ரட்ட பத்து திபென தத்வயத் ஏ வகே மீட்ட மாச 7-8 கலின் ரட்டே திபுனு தத்வயத் ஒபட மதக ஏதி பசுகிய காலய துலகத் பியவர நிசா மே பீடனே ஹெமின் ஹெமின் அடு கரன்ன அப்பட புலுவாங் வெலா தியனோ. கடந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் போது நாடு இருந்த நிலையும் அதற்கு 7-8 மாதங்களுக்கு முன்னர் நாடு இருந்த நிலையும் உங்களுக்கு தெரியும். கடந்த காலங்களில் எடுத்த தீர்மானங்களினால் இந்த அழுத்தத்தை ஓரளவு குறைக்க முடிந்தது. பொருளாதாரம் ஓரளவு நிலைபெற அடைந்துள்ளது. ஆபத்தான ஒரு பாதையில் இலங்கை தாயை நாம் பாதுகாப்பாக தற்போது கொண்டு செல்கின்றோம். இந்த பயணம் லேசானது அல்ல, இன்னும் முடியவில்லை. வீழ்ச்சியடையவிருந்த அரச பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நாம் அர்ப்பணிப்போடு செயற்பட்டோம். அரசின் செலவை குறைத்தோம், வரி வருமானத்தை அதிகரித்தோம். கடந்த காலங்களில் எடுத்த சில தீர்மானங்களினால் வரி வருமானம் வீழ்ச்சியடைந்தது. ஆனால் இவ்வாறு வரி கொள்கை வேண்டுமென கூறியவர்களே இன்று அவற்றை விமர்சிக்கின்றனர். இது அரசியல் ரீதியில் பிரபல்யமான தீர்மானம் இல்லை. எனக்கு பிரபல்யம் தேவையில்லை. இந்நாட்டை கட்டியெழுப்புவதே முக்கியம். நான் எடுக்கும் தீர்மானங்களின் முக்கியத்துவம் இன்னும் சில வருடங்களில் அனைவருக்கும் தெரியும். வரி செலுத்த தேவையில்லாத பலர் தெரியாமலேயே வரி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். 2021 ஆண்டு இந்த நாட்டின் நேரடி வரி 21% மறைமுக வரி 79%. எனவே இந்த முரண்பாட்டை நிவர்த்தி செய்ய நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதன் ஊடாக பொதுமக்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள வரிச்சுமை குறைவடையும். இன்னும் 5-6 மாதங்கள் இந்த கஷ்டத்தை பொறுத்து கொண்டால் எமக்கு தீர்வை நோக்கி செல்ல முடியும். இவ்வாறு சென்றால் இவ்வருடத்தின் 3-4 காலாண்டில் அரச ஊழியர்களுக்கு மேலதிக கொடுப்பனவுகளை எம்மால் வழங்க முடியும். எமது நாட்டில் நிவாரணம் வழங்கும் முறைமை திரிவடைந்துள்ளது. அதிக வருமானம் பெறுகின்றவர்களும் நிவாரணம் பெறுகின்றனர். இதனை மாற்ற முயல்கின்றோம். உண்மையான வறிய மக்களை அடையாளம் காண வேண்டும். அவர்களுக்கு வங்கி கணக்குகள் ஊடாக நிதியினை வழங்கும் திட்டங்களை வகுத்துள்ளோம். எனினும் செயற்குழுக்கள் இதனை சீர்குலைக்க முயல்கின்றன. அவர்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் வரியை குறைத்து சம்பளத்தை அதிகரிப்போம் என்ற நகைச்சுவை கதைகளை கூறுகின்றனர். பல்வேறு சீர்குலைக்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க திட்டமிடுகின்றனர். நான் ஒருபோதும் செய்ய முடியாததை கூற மாட்டேன். அதிகாரத்தை வைத்துக் கொள்ள பொய் கூற மாட்டேன். வரவு செலவு திட்டம் மற்றும் பாராளுமன்றத்தின் 3வது அமர்வை ஆரம்பிக்கும் போது உரையில் கூறிய அனைத்து விடயங்களையும் நான் அமுல்படுத்திக் கொண்டு வருகின்றேன். பொய்களினால் எதிர்காலத்தை கட்டியெழுப்ப முடியாது என்பது இப்போது அநேகமானோருக்கு புரிந்துள்ளது. 2023 ஆண்டு நேர் பெறுமான பொருளாதாரத்தை அடைய முயல்கின்றோம். நான் என்னுடைய கன்னி உரியை மேற்கொள்ளும் போது இந்நாட்டின் பணவீக்கம் 70%. அதனை இவ்வாண்டு ஜனவரியில் 54% குறைத்துள்ளோம். 2023 ஆண்டு நிறைவில் அதனை ஒற்றை இலக்கமாக மாற்றுவதற்கே நாம் முயல்கின்றோம். பூச்சியமாக இருந்த அந்நிய செலாவணி கையிருப்பை நாம் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளோம். சுற்றுலாத்துறையை மீள உயிர்ப்பித்துள்ளோம். வீதியெங்கும் அரசியல் நோக்கங்களுக்காக போராட்டங்கள் இடம்பெற்றாலும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்தனர். இதனை தொடர்ந்து கடைபிடித்தால் 2026 ஆண்டு நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்க முடியும். IMF உடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் உள்ளோம். கடனை பெற்றுக்கொள்ள உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை வழங்க உள்ளதாக நேற்று பரிஸ் கழகம் அறிவித்தது. இந்த அறிவிப்புடன் எமக்கு பரிஸ் கழகத்தின் நிதி உத்தரவாதம் கிடைக்கும். அவர்களது உறுப்பு நாடுகள் இந்தியா, உலக வங்கி மற்றும் IMF பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற பின்னரே இத்தீர்மானம்
நடத்தி அவர்கள் எடுத்தனர். இந்த தீர்மானம் எமக்கு மிக பெரும் சக்தியாகும். சுமார் 20 பில்லியன் ரூபாய் பெறுமதியான நெல் அறுவடையை அரிசியாக மாற்றி அதனை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவசமாக வழங்கும் திட்டம் ஒன்றையும் நாம் முன்னெடுத்துள்ளோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 1 கிலோ அரிசி வீதம் 2 சந்தர்ப்பங்களில் இலவசமாக வழங்க உள்ளோம். மின்வெட்டு குறைந்து பாடசாலை செயற்பாடுகள் வளமைக்கு திரும்பியுள்ளன. இந்த வழிமுறையை சீர்குலைக்க கோஷங்கள் எழுப்பி அரசியல் செய்து நாட்டை மீண்டும் நாசமாக்குவதா என்ற கேள்வி முன்னுள்ளது. இதனால் நாம் ஊழலை ஒழிக்கும் சட்டம் ஒன்றையும் கொண்டு வரவுள்ளோம். உலக வங்கி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து களவாடப்பட்ட சொத்துக்களை மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய சரத்தை இந்த சட்ட மூலத்தில் உள்வாங்க நாம் நடவடிக்கை எடுப்போம். அது சர்வதேச நாணய நிதியத்தின் ஒரு நிபந்தனையாகும். வடக்கில் காணி தொடர்பாக தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் உள்ளன என்பதை நாம் அறிவோம். இது தொடர்பில் ராணுவம் மற்றும் ஏனைய தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். அரச வசமாகியுள்ள ஏனைய பாதுகாக்கப்பட்ட காணிகள் தொடர்பிலும் கலந்துரையாடுகின்றோம். காணாமல் போனோர் தொடர்பான விடயங்களை நாம் துரிதமாகவே சேர்த்திருடன் முன்னெடுப்போம். தீவிரவாத செயற்பாடுகள் தொடர்பில் சிறை வைக்கப்பட்டுள்ள நபர்கள் தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். பல வருடங்களாக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கட்டம் கட்டமாக அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம். தேசிய காணி சபையை அமைப்பதற்கான சட்டமூலம் ஒன்றை நாம் தயாரிப்போம். மேலும் கல்வித்துறையில் மாகாண சபையின் அதிகாரங்களை அமல்படுத்துவதற்கு தேவையான புதிய கட்டளை சட்டங்களை கொண்டு வர எதிர்பார்த்துள்ளோம். போலீஸ் அதிகாரம் தொடர்பில் எவ்வித மாற்றங்களும் இடம்பெறாது. இந்த சகல கருத்துக்களையும் கருத்தில் கொண்டு ஒற்றை ஆட்சிக்குள் உயர்ந்தபட்ச அதிகார பகிர்வை வழங்க நாம் எதிர்பார்க்கிறோம். நாட்டை பிரிக்கவோ அல்லது பிரிக்க வாய்ப்பளிக்கும் எவ்வித செயற்பாடுகளையும் முன்னெடுக்க மாட்டோம். எனக்கு இந்த பாராளுமன்றத்தில் அணி ஒன்று இல்லை. நான் பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி சார்பில் ஒரு உறுப்பினர் இருக்கின்றார். ஆனால் ஜனாதிபதியாக நான் அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. நான் முழு நாட்டு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். இங்கு என்னிடம் கட்சி அரசியல் இல்லை. எனவே இந்த சகல யோசனைகளையும் பாராளுமன்றத்தின் தேசிய சபை ஊடாகவே நான் முன்னெடுப்பேன். அதே போல் மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைக்காக நான் மக்கள் சபை சட்டமூலத்தை சட்டமாக்குவோம். நிறைவேற்று அதிகார முறைமையை நிராகரித்தவர்கள் தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் செயற்படும் விதத்தை நாம் பார்க்கிறோம். இன்று பாராளுமன்றத்தில் தேர்தலை மையப்படுத்திய அரசியல் பிரதிநிதித்துவமே இருக்கின்றது. இதில் அநேகமானவை பணத்திற்கு விற்கப்படும் அரசியல் கட்சியாகும். புறக்கோட்டை நடைபாதை இருப்பதை போன்று கட்சியையும் சின்னத்தையும் விற்பனை செய்கின்றனர். அது தொடர்பில் நீதிமன்றத்தில் பல வழக்குகளும் இருக்கின்றன. எனவே இலங்கையில் உள்ள கட்சிகளின் செயற்பாடுகள் மற்றும் அதன் நடவடிக்கைகளை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்க நான் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை அமைக்க உள்ளேன். கட்சி பதிவு வெளிப்படைத்தன்மையுடனான செயற்பாடு, உறுப்பினர்களின் உரிமை, அரசாங்கம் மற்றும் அரசுக்கு இடையிலான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்வோம். இலங்கை அரசை பாதுகாக்க நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் உள்ளோம். தேர்தலின் போது ஜனநாயக முறைப்படி அரசாங்கத்தை மாற்றும் அதிகாரம் சகல பிரஜைகளுக்கு உண்டு. ஆனால் இலங்கையை ராஜகத்துக்குள் தள்ளும் உரிமை இவருக்கும் இல்லை. இதற்கு இடம் அளிக்கவும் மாட்டோம். ஸ்ரீலங்கா ராஜ்ய ஆரக்ஷா கரண்ட் அப்ப ஹெமோம பெந்தி சிட்டினோம் மெத்திவனி பிரஜாதந்திரவாதி ஆண்டு மாறுக்கிலுமே அவஸ்தாவ ஓனேம புரவசிய கூட திபினோம் நமு ஸ்ரீலங்காவ ஆராஜிக கிரிமே ஐத்திய கிசு எக்கூட நெஹ கிசு தேசபாலன பக்ஷே கட நெஹ கிசு துகண்டாயம் கட நெஹ ரட்ட ஆராஜிக கரண்ட் இடதென்னே நெ இந்தியாவில் இடம்பெறும் வலுசக்தி மாநாட்டில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கலந்து கொண்டுள்ளார். மாநாட்டின் போது அமைச்சர் இந்திய வீடமைப்பு, நகர்ப்புற தொடர்புகள், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடாத்தினார். இந்திய வீடமைப்பு, நகர தொடர்புகள், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியுடன் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர விசேட பேச்சுவார்த்தையை முன்னெடுத்தார். இது தொடர்பில் டுவிட்டர் பதிவொன்றை இட்டுள்ள இந்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இரு நாடுகளுக்கும் இடையில் ஹைட்ரோ கார்பன் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து பயனுள்ள பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக குறிப்பிட்டார். அதேபோல் இரு நாட்டு எரிசக்தி மூலாதாரங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்ததோடு வலுசக்தி ஒத்துழைப்பு வேலை திட்டங்களை விஸ்தரிப்பதற்கான முறைமை குறித்தும் இங்கு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. மாநாட்டினூடாக இலங்கையின் வலுசக்தி துறைக்கு சர்வதேசத்திலிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடிய நிவாரணங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இந்திய வலுசக்தி மாநாடு பெங்களூரில் இடம்பெறுவதோடு இன்றைய தினத்துடன் அது நிறைவுக்கு வரவுள்ளது. இலங்கை அண்மித்த கடலில் விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலை இரும்பு பாகங்களாக பெற்றுக் கொள்வதாக இருந்தால் குறித்த தரப்புடன் சரியான முறைமை மற்றும் சட்டத்துக்கு அமைய செயற்பட வேண்டியது அவசியம் என அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பிட்டிய தெரிவித்தார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அமைச்சர்
මේ දවස්වල එක මිලදී ගැනීමකට සූදානම්ෙන් ඉන්නවා කියලා දැනගන්න ලැබුණා. නමුත් ඊයේ ජනාධිපති ඒකාල පහුදෙල අදනේ කොල්වණව செய்வதற்கு தயாராக இருப்பதாக தெரிய வந்தது. இது தொடர்பில் நேற்று ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நாட்டுக்குள்ளும் நாட்டின் கடல் எல்லைக்குள்ளும் இலங்கையின் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். இவை இரும்பு துண்டுகளாகவே கிடைக்கும். யாருக்காவது இதனை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருந்தால் சரியான கட்டணத்தை செலுத்தி ஏற்றுமதி இறக்குமதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த இரும்பின் பெறுமதியில் 10 வீதத்தை சுங்க வரியான செஸ் வரியாக செலுத்த வேண்டும். இங்கு 48,000 மெட்ரிக் டன் இரும்பு துண்டுகள் உள்ளன. குறிப்பிடத்தக்க அளவு வரியை அரசுக்கு செலுத்தியே குறித்த இரும்பு துண்டுகளை பெற்றுக் கொள்ள முடியும். களித்துறை பலாத்தட்டு பகுதியில் 27 வயது இளைஞன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் அவரது இளைய சகோதரன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட சுமார் 2 அடி நீளமுடைய மன்னாக்கத்தையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலையுண்ட நபர் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளனர். கொலையை செய்த இளைய சகோதரன் யுவதியொருவருக்கு கடிதம் ஒன்றை வழங்கிய நிலையில் அது தொடர்பில் குறித்த யுவதியின் தந்தை இவ்விளைஞனின் தந்தைக்கு தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தை அடிப்படையாக வைத்து சகோதரர்கள் இருவருக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டதை அடுத்து இளைய சகோதரன் மேற்கொண்ட தாக்குதலில் மூத்த சகோதரன் உயிரிழந்துள்ளார். கொலையுண்டவர் முச்சக்கரவண்டி சார்ந்து என்பதோடு அவர் இரவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது இளைய சகோதரன் இவ்வாறு தாக்குதல் நடத்தியுள்ளதாக விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதேவேளை பாரிய அளவிலான போதைப்பொருள் வர்த்தகரான தேவிந்த என்பவரின் சகாவன டெலா என்பவர் ஹெரோயினோடு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவிக்கின்றது. அங்கிலான தட்டுப்பல பகுதியில் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்நபரிடமிருந்து 9 கிராம் 30 மில்லிகிராம் ஹெரோயின் கையடக்க தொலைபேசி போதைப்பொருள் ஊடாக ஈட்டப்பட்ட 37,900 ரூபாய் பணம் ஆகியவற்றை விசேட அதிரடிப்படை கைப்பற்றியுள்ளது. இந்நபர் துபாயிலிருந்து தேவிந்த எனும் போதைப்பொருள் வர்த்தகர் இலங்கைக்கு அனுப்புகின்ற ஹெரோயினை ரத்மலானை மற்றும் அங்கிலான பகுதிகளில் பகிர்ந்தளிப்பவர் என தெரிய வந்துள்ளது. கதிர்காமம் பகுதியில் முன்னெடுத்து செல்லப்பட்ட 3 கஞ்சா செய்கை தோட்டங்களை சுற்றிவளைத்த விசேட அதிரடிப்படையினர் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். தனமல்வில செல்லங்கல மற்றும் கேட்டகல் ஆறு பகுதிகளில் குறித்த கஞ்சா செடிகள் பயிரிடப்பட்டிருந்தன. சுமார் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் கஞ்சா செய்கை பண்ணப்பட்டிருந்ததோடு சம்பவம் தொடர்பில் 40 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணிக்கக்கல் அகழ்ந்தெடுக்கும் காணிகள் ஏலத்தில் விற்பனை செய்யப்படுவதற்கு தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் 50 மீட்டர் பிரதேசம் 500,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய மாணிக்கக்கல் ஆபரண அதிகார சபையினால் வட்டவலை ஹட்டனோயாவில் இருப்பதாக தெரிவிக்கப்படும் மாணிக்கக்கல்லை அகழ்ந்தெடுப்பதற்கு அனுமதி வழங்குவதற்காக இன்று நடத்தப்பட்ட ஏலத்திற்கு தோட்டத் தொழிலாளர்களும் பிரதேசவாசிகளும் எதிர்ப்பு வெளியிட்டனர். கிரிகத்தின பிரதேச செயலக பிரிவில் சமருதி கூட்ட மண்டபத்தில் ஹட்டனோயாவில் 50 மீட்டர் தூரத்திற்கு சட்ட ரீதியாக ஓராண்டு காலத்திற்கு மாணிக்கக்கல் அகழ்வதற்காக பகிரங்க ஏலத்தில் விடப்பட்டது. நாட்டின் பல பாகங்களிலிருந்து ஏலத்தில் இதனை பெறுவதற்காக வர்த்தகர்கள் வருகை தந்திருந்தனர். மௌஞ்சி தோட்டத்தின் தோட்ட தொழிலாளர்களும் பிரதேசவாசிகளும் ஏலம் நடைபெறும் இடத்திற்கு சென்று தமது எதிர்ப்பை தெரிவித்தனர். தமது தோட்டத்திற்கு சமீபமாக ஹட்டனோயா ஓடுவதாகவும் இதற்கு முன்னர் தேசிய மாணிக்கக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையினால் மாணிக்கக்கல் அகழ்வதற்கான முன்னோடி திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் அதனூடாக கிடைக்கும் மாணிக்கக்கல்லை விற்பனை செய்து அதில் ஒரு தொகை தமது தோட்டத்தில் கோயிலை நிர்மாணிப்பதற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு பகிர்ந்தளிப்பதாக கூறிய போதிலும் அவை எதுவும் இடம்பெறவில்லை என பிரதேச மக்களும் தோட்ட தொழிலாளர்களும் எதிர்ப்பு வெளியிட்டனர். சட்ட ரீதியாக மாணிக்கக்கல் அகழ்வதாக இருந்தால் அட்டனோயாவின் 50 மீட்டர் பகுதியை ஏலத்தில் விடுவதால் தமது தோட்ட தொழிலாளர்களுக்கும் பிரதேசவாசிகளுக்கும் மாணிக்கக்கல் அகழ்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அழிச்சிட்டு நீங்க மந்திரி ஆகி வேலை இல்லையா? பாராளுமன்றத்தில இருந்து வேலை இல்ல, எல்லாம் முழுமையா வந்து இந்த மாதிரி மக்களோட இதுகளுக்கு குரல் கொடுங்க. அத்தான் எங்களோட வேண்டுகோள். ஓட்டு கேட்கிற டைம் மட்டும் வர்றாங்க, வந்து வேலை இல்ல, ஓட்டு வந்து வாங்கிட்டும் போயிடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இறங்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு பங்கு இருக்கு, எல்லாத்துக்குமே பங்கு இருக்கு. அந்த காலத்துல பாரிய அளவுல இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் அங்குள்ள மக்களுக்கு எந்த விதமான பலன்களும் இல்லை. பல ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தோம், பல கடிதங்கள் அனுப்பியிருந்தோம். நாங்கள் முழுமையா எதிர்க்கிறோம். ஏன்னா எங்களுடைய மவுஞ்சின் தோட்டங்கிறது பாரிய மண்சரி வியாபாரமிக்க பிரதேசம், இதை முழுமையா நிப்பாட்டணும். இதே நேரம் தேசிய மாணிக்கக்கல் ஆபரண அதிகார சபையினால் ஓராண்டு காலத்திற்கு சட்ட ரீதியாக மாணிக்கக்கல் அகழ்வதற்கு ஏலத்தில் விடப்படவுள்ள அட்டனோயாவில் மாணிக்கக்கல் அகழ்வதை இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் எதிர்த்துள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட உப தலைவர் கணபதி கனகராஜ் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அட்டனோயாவில் மாணிக்கக்கல் அகழ்வதால் மண் சரிவு அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்றும் தோட்ட தொழிலாளர்களின் உயிர்களுக்கு இதனால் ஆபத்து ஏற்படலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது.
மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை இரவு 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.